வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம மேக் மினி M1 தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அண்ட் ஆல்சோ செட்டப்பும் பண்ண போகிறோம். வெல், இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா, தென் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம மேக் மினி M1 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறது ஒரு தனி ஃபீலுங்க. மொத்தத்தில் நம்ம பாக்ஸ் மனுக்கு பார்த்தோன்னா மேக் மினி M1-ஓடைய டிசைன் இருக்குது. பின்னாடி பார்த்தோம்னா நான் ஆர்டர் பண்ண மேக் மினி M1-ஓடைய ஸ்பேக்ஸ் பார்க்கலாம், அண்ட் ஆல்சோ சீரியல் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். தென் சைட்டில் மேக் மினி எழுதியிருக்காங்க. வெல், பாக்ஸில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வாங்க பிளாஸ்டிக்கை பிரிச்சு பாக்ஸ் உள்ளுக்கு பார்த்தோன்னா மேக் மினி M1 இருக்குது. அடுத்ததுதான் ஆப்பிளோடைய ஆஸ் யூஷுவல் கைட்லைன்ஸ், அண்ட் ஆல்சோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலாக பவர் கேபிள் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ வாங்க மேக் மினி எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. வெல், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக் மினி அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது தான் சொல்லி ஆகணும். வெல், மேக் மினி பிடிக்கிறப்ப உண்மையிலே செம்மையாக இருக்குது, அண்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. டிசைன் வைஸ் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தோன்னா ஒரு LED லைட் இருக்குது. பின்னாடி பெரிஃபெரல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிளாக் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ரியர் சைட் பார்க்க முடியும். வெல், பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 USB 3.1 பாட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஹெட்ஃபோன் ஜேக்கும் இருக்குது. அடிஷ்னலாக 2 USB-C பாட் இருக்குது. ஆப்பிள் நிகழ்ச்சியில் சொல்லணுன்னா தண்டர்போல்ட் 3 பாட் இருக்குது, அண்ட் தென் HDMI பாட்டும் இருக்குது, கிகாபிட் பாட்டும் இருக்குது. அண்ட் கிகாபிட் எதுக்குன்னா இன்டர்நெட்காகவே, விச் இஸ் இன்டர்நெட் கேபிள். அண்ட் ஃபைனலாக பவர் கேபிள் சாக்கெட்டும் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஃபைனலாக பவர் பட்டனும் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர் ஆஃப் பண்ணலாம் உங்கள் மேக் மினியை. பேசிக்கலி உங்ககிட்ட மேக் மினி இருந்தாலே போதும், நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ரிமோட் டெஸ்க் செட்டப் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். நீங்கள் பெரிய டவர் டெஸ்க்டாப்லாம் செட்டப் பண்ணணும் அவசியமே இல்லை. சிம்பிளாக மேக் மினி இருந்தாலும் மட்டும் போதும், அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே அண்ட் வாய்லெஸ் மவுஸ் அண்ட் கீபோர்ட். வெல், இந்த லேட்டஸ்ட் மேக் மினி M1 ஆப்பிள் லாஸ்ட் இயர் தான் அன்வீல் பண்ணாங்க. இதுதான் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களோட சொந்த சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M1 சிப்புக்கு பார்த்தீங்கன்னா CPU, GPU, அண்ட் ஆல்சோ நியூரல் என்ஜின் இருக்குது. வெல், நீங்கள் ஆப்பிளோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த M1 சிப் யூஸ் பண்ணாலே மேக் மினி M1-உடைய பெர்ஃபார்மன்ஸ் 3 மடங்கு பெட்டராக இருக்கும் இன்டெலோட பெர்ஃபார்மன்ஸோடைய, அண்ட் ஆல்சோ கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸும் 6 மடங்கு பெட்டராக இருக்கும் இன்டெல் கிராஃபிக்ஸோடைய. ஸோ இப்போ வாங்க நம்ம மேக் மினி M1-உடைய ஸ்பேக்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லி M1 சிப் பார்த்தீங்கன்னா அதில் CPU ப்ளஸ் GPU, அண்ட் ஆல்சோ நியூரல் என்ஜின் இருக்குது. CPU மட்டுமே உங்களுக்கு 8 core கொடுத்துருக்காங்க, அண்ட் GPU உங்களுக்கு 8 core இருக்குது, வேற நியூரல் என்ஜின் 16 cores இருக்குது. அண்ட் ரேம் சைஸ் நீங்கள் ஐதர் 8 GB நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஆர் மேபி 16 GB சூஸ் பண்ணலாம். நான் 16 GB தான் சூஸ் பண்ணேன், பிகாஸ் மேக் மினியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேம் ஆர் ஸ்டோரேஜ் சைஸ் அப்கிரேட் பண்ண முடியாது லேட்டஸ்ட் ஸ்டேஜில். ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் நீங்கள் பேஸ் ஸ்டோரேஜ் 256 GB சூஸ் பண்ணலாம், அண்ட் அப் டு 2 TB வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னோட மேக் மினியில் நான் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சைஸ் தான் சூஸ் பண்ணேன், விச் இஸ் 256 GB SSD ஸ்டோரேஜ். வெல், நீங்கள் இப்போ HDMI டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்ட்லி HDMI டு HDMI கேபிள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட 4K மானிட்டர் வித் USB-C சப்போர்ட் இருந்துச்சுன்னா தென் நீங்கள் டைரெக்டாக USB-C பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது என்னோட கேஸில் நான் VGA மானிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் டெம்பரரிக்காக. சின்ஸ் மேக் மினி VGA பாட் இல்லாதனால நான் HDMI டு VGA அடாப்டர் மூலமா நான் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் வாங்க நம்ம மேக் மினி M1 செட்டப் பண்ணிடலாம், அண்ட் ஆல்சோ பூட்டப்பும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடாப்டர்ஸ் கேபிள்ஸ்லாம் ரெடி வச்சுக்கிறேன், அண்ட் தென் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிடுவோம், அண்ட் தென் பவர் கேபிளும் கனெக்ட் பண்ணிடலாம். தென் பவர் ஆன் பண்ணோம்னா மேக் மினி வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக பூட் ஆயிரும். வாவ், ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பூட் ஆயிடுச்சுன்னு. இஃப் நீங்கள் ஆல்ரெடி மேக் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தென் செட்டப் ப்ரொசஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அன்லஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் ப்ராபப்ளி ஒரு ஃபியூ அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ மேபி, பட் ஸ்டில் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா நான் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்கணும் இந்த மேக் மினியோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ இருக்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் தெரியல. வெல், நான் உங்ககிட்ட அ ஃபியூ வீக்ஸ் கழித்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த M1 மேக் மினி பற்றி. ஃபைனலாக உங்ககிட்ட நான் ப்ரைஸிங்கை ஷேர் பண்ணிடுறேன். மேக் மினியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2999 ரிங்கிட்ல ஸ்டார்ட் ஆகுது. வேறஸ் நான் சூஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3799 ஸ்டார்ட் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் 16 GB ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணதுனால. இன் கம்பேரிசன் வித் டெஸ்க்டாப் கண்டிப்பாக மேக் மினி ரொம்ப மடங்கு பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம் இந்த மேக் மினி M1 பற்றி.
ஸோ தட்ஸ் இட் கைஸ் இந்த அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வீடியோ. நீங்களும் எம்மான் மேக் மினி வாங்க நினச்சிங்கன்னா தென் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா தென் மறக்காம வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கிளம்புறேன், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.